இங்கே நமக்கு ஒரு வேடிக்கை என்றால், இந்தியாவின் கடலோர பாதுகாப்பு படை என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் இந்திய மக்களை பாதுகாப்பதற்காக உள்ள படை. அவர்கள் இதுவரை இந்திய மக்களை காப்பாற்றியதாகவே தெரியவில்லை, அவர்களை பாதுகாத்ததாகவும் தெரியவில்லை. அவர்கள் ஒரு சுற்று வந்து கடலிலே நிற்கிற மீன்பிடி படகுகளிடம் நீங்கள் கரைக்கு செல்லுங்கள், ஒரு பாதிப்பு ஏற்பட இருக்கிறது என்று கூட சாதாரணமாக சொல்லியிருக்கோம். இவையெல்லாம் சாதாரணமாக செய்ய வேண்டிய பணிகள். அதே போல கடலுக்கு சென்ற மீனவர்கள் எவ்வளவு பேர் என்பதை தமிழக அரசின் வருவாய்த்துறையினர் கிராமம் கிராமமாக மிக எளிதாக கணக்கெடுத்திருக்கலாம். ஆனால் எவ்வளவு பேர் கடலுக்கு சென்றார்கள் என்ற விவரம் அரசுக்கு தெரியாது. எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்ற விவரத்தை முதலமைச்சர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார், மத்திய அமைச்சர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார். எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்கிற எண்ணிக்கையை, இந்த எண்ணிக்கை எப்படி என்றால், கடலுக்கு கரைக்கு வந்து சேர்ந்த உடல்களின் எண்ணிக்கை, இதை கூட அவர்களால் சரியாக சொல்லவில்லை. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் எவ்வளவு பேர் கடலுக்கு போனார்கள், எவ்வளவு பேர் கரை திரும்பினார்கள், எவ்வளவு பேர் இறந்து உடல் சடலங்கள் வந்தன என்ற கணக்கு தெரிந்தால் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை தெரிந்திருக்கும். முதல் எண்ணிக்கையே இந்த அரசாங்கம் கணக்கெடுக்கவில்லை என்றால் பிறகு மற்ற எண்ணிக்கைகளே எப்படி சரியாக இருக்க முடியும்? இது ஒன்று. இரண்டாவதாக, அது தென்னை வாழை விவசாயத்தில் கன்னியாகுமரி ஒரு வளமான பகுதி. அந்த நிலங்களில் கடல் நீர் புகுந்து அந்த நிலங்களே உப்பு நிலங்களாகிவிட்டன. இந்த விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை இழந்து நிற்கிறார்கள். பல தென்னை மரங்கள், வாழை மரங்கள், ரப்பர் மரங்கள் கீழே விழுந்து வாழ்நாள் பூராவும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை இன்றைக்கு வழங்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே மாநில அரசு வேகமாக ஒரு கணக்கெடுப்பை செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி, மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒரு வேடிக்கையான ஒன்றை சொல்கிறேன். தேசிய பேரிடர் என்ற ஒன்று வருமாயின், அது தேசிய பேரிடர் என்ற சொற்றொடருக்குள் எது எது அடக்கம் என்றால், நிலத்திலே நடைபெறுகிற பாதிப்புகள் தான் அடக்கம், கடலிலே ஏற்படுகிற பாதிப்புகள் தேசிய பேரிடரில் வராது என்று ஒரு விதி இருக்கிறது. இப்பொழுது மீனவர்கள் கடலுக்கு சென்ற பிறகு அவர்கள் இந்த தேசிய பேரிடர் கணக்கீட்டுக்குள்ளேயே வரமாட்டார்கள். இதை சொல்கிறார் அமைச்சர்களே சொல்கிறார்கள் மத்திய அரசே. ஒரு இந்திய குடிமகனுக்கு கடலிலோ கரையிலோ ஆபத்து ஏற்பட்டால், அவனுடைய பொருள்களுக்கு சீரழிவு ஏற்பட்டால், அதை தேசிய பேரிடராக கருத வேண்டும் என்கிற எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. நேரடியாக நிலப்பரப்பிலே ஏற்படுகிற பாதிப்புகள், அதன் தன்மையை வைத்துத்தான் அவர்கள் தேசிய பேரிடரை கணக்கிடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. கடலுக்குள் சென்ற பிறகு நம்முடைய மீனவர்களை பாதுகாப்பது தான் கடலோர காவல் படையினரின் கடமை. வேறு யாரும் மீனவர்கள் தான் கடலுக்கு செல்கிறார்கள். ஆனால் யாரையும் இவர்கள் சந்தித்து எச்சரிக்கை செய்யவில்லை. ஒரு சுற்றி வந்து நீங்களெல்லாம் கரைக்கு திரும்புங்கள் என்று சொல்லவில்லை. அங்கே மீனவர்கள் பெரிய படகுகளிலே கடலுக்கு சென்று ஒரு வார காலம் அல்லது 7-8 நாட்கள் கடலிலேயே இருந்து மீன் பிடிக்கக்கூடிய அத்தகைய மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகம் பேர் இருக்கிறார்கள். காலையிலே சென்று மாலையிலே வருபவர்கள் குறைவு. கடலிலேயே ஒரு வாரம் தங்கி மீன் பிடித்து கொண்டு கரைக்கு வருகிற மீனவர்கள் அதிகம். ஒரு மாதம் கூட இருப்பார்கள் என்று ஐயா சொல்கிறார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு பகுதிகளிலே அவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? அந்த படகுகள் அது ஒரு வாரம் இருக்கிறது, இதெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. கோஸ்ட்கார்டுக்கு வந்து கப்பல்கள் இருக்கின்றன, படகுகள் இருக்கின்றன, ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன. அந்த படகுகளும் ஹெலிகாப்டர்களும் நம்முடைய கடல் எல்லைக்குள் இருக்கிற அந்த நிலப்பரப்பை, கடற்பரப்பை அளந்து பார்த்து ஆய்வு செய்து யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அந்த முயற்சிகளிலே ஈடுபடவில்லை. பிரதமர் வந்தார் என்று பத்திரிகைகளிலே ஒரு புகைப்படம் வந்தது.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் என்று ஒரு புகைப்படம் வந்தது, முதலமைச்சர் வந்தார் என்று ஒரு புகைப்படம் வந்தது. இந்த மூன்று புகைப்படங்கள் தான் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு மிச்சம், வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்காக டெல்லியிலே இந்த கூட்டத்தொடரிலே இந்த சட்டத்தை முதலில் திருத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம். தேசிய பேரிடர் என்றால் கடல் எல்லை வரை நம்முடைய பவுண்டரி என்று சொல்கிறார்களே, அந்த கடல் எல்லை பகுதி வரை உள்ள பரப்பில் ஏற்படுகிற விபத்துக்கள், இப்போ மீனவர்களுக்கு ஏற்படுகிற விபத்துக்களையும் தேசிய பேரிடராக கருத வேண்டும் என்ற வகையிலே அந்த சட்டத்திலே திருத்தம் செய்ய வேண்டும், அதற்காக வலியுறுத்துவோம். இப்பொழுது நமக்கு தெரிந்து கொண்டோம், இது போன்ற சூழல் பலமுறை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா மிக நீண்ட கடற்பரப்பை உள்ள ஒரு நாடு, ஒரு மூன்று பக்கமும் கடல் உள்ள நாடு. எனவே அந்த பகுதியையும் நம்ம மீனவர்கள் வந்து இந்த மேரிடைம் பவுண்டரியை தாண்டுனா தப்புங்கிறாங்க, மேரிடைம் பவுண்டரிக்குள்ளே என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரியல. அதையும் நம்ம நாடாக தான் கருதும், அங்கே நடக்கிற நிகழ்வுகளையும் நம்ம நாட்டு நிகழ்வுகளாக தான் கருத வேண்டும். இதை வலியுறுத்துவோம்.